So this is the last question in exercise 10.7. மொத்த டோட்டலாக 1 to 15 கொஸ்டின் இருக்கு. இது ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் எல்லாம் இப்போதைக்கு யாருமே பார்க்கல, ஏன்னா போர்ஷன் வந்து இதில் இப்போதைக்கு அவங்களுக்கு இல்லை. இது வந்து மிட்டம் எல்லாம் கழித்து அந்த ஆஃப் ஏடி டைமில் தான் இது வரும். பட் ஈவன் தென் இது கொஞ்சம் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தேவையாக இருக்குது, அதனால் அப்படியே நான் லைனாக எடுத்துகிட்டு அதை அப்லோடு பண்ணியிருக்கேன். தேவையானவங்க அதை வந்து பார்த்துக்குவாங்க கண்டிப்பாக. பின்னாண்ட நான் இப்போ இல்லாட்டி கூட இது வந்து இயர்ஸ் இயர்ஸ் இது இருக்க போது அந்த டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பர்பஸில் அப்படியே தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரேன். ஆக்சுவலாக என்னது எதையுமே நான் வந்து பொதுவாக கவலைப்பட மாட்டேன். பார்க்குறாங்க பார்க்கல எதையுமே நினைக்க, எனக்கு மனசுக்கு எந்த சம்ஸெல்லாம் எடுக்கணும்னு தோணுதோ அதை அப்படியே தொடர்ந்து எடுத்துகிட்டு வருவேன். இடையில கொஞ்சம் பிஸ்னஸ் மேக்ஸ் நான் வந்து விட்டுட்டேன், இது கொஞ்சம் எனக்கு ஸ்கூலுக்கு அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கிறனால இதை நான் எடுத்துகிட்டு அப்புறமா பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் இது. இங்கே எப்படி எழுதிக்கலாம், டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ் இங்கே 3/x, இங்கே வந்து ஒய் ஈக்குவல் டு இந்த இடத்துல 1/x². அப்போ இது எதோட கம்பேர் பண்ணணும், ஸோ டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு க்யூ. இதோட கம்பேர் பண்ணுனா பிங்கிற இடத்துல இது இருக்குது, க்யூங்கிற இடத்துல இது இருக்குது. இதை கண்டிப்பாக என்ன எழுதணும், திஸ் இஸ் எ லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இன் ஒய். ஏன்னா இங்கே ஒய் வருது, இங்கே ஒய் வர்றப்போ ஒய் அப்படின்னு சொல்லி எழுதணும். நேரிய சமன்பாடு, ஒய்யில் அமைந்த நேரிய சமன்பாடு. எப்படி எழுதணும், ஒய்யில் அமைந்த நேரிய நேரிய என்ன சமன்பாடு எழுதணும், டிஒய் பை டிஎக்ஸ் எல்லாம் வர்றப்போ வகைக்கெழு சமன்பாடு, வகைக்கெழு என்ன எழுதணும் சமன்பாடு அப்படின்னு சொல்லி எழுதணும். தென் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நம்ம பி என்னன்னு எழுதுவோம். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பி என்னன்னு எழுதுவோம், அடுத்தது க்யூ வந்து 1/x². செக் பண்ணி பார்த்துக்க, இங்கே ஒய்னா ஒய் இருக்குது, டிஎக்ஸ் வந்தால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. இதை நீ கண்டிப்பாக ஒவ்வொரு சம்முக்கு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஃபஸ்ட் நம்ம என்ன எடுப்போம், இன்டகிரல் பிடிஎக்ஸ். ஸோ இன்டகிரல் 3/x டிஎக்ஸ் கீழே இருந்தால் என்ன வரும், 3 log x. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு log எக்ஸ் க்யூப். இந்த 3-ஐ வந்து மேலே கொண்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எழுத வேண்டியது இபவர் இன்டகிரல் பிடி எக்ஸ். ஸோ ஈக்குவல் டு இபவர் log எக்ஸ் க்யூப். ஸோ ஈக்குவல் டு இயு லாக் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப். ஸோ வித் இம்ப்ளைஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன, தொகையீட்டு காரணி. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு பார்ட் வந்து முடிஞ்சது, மெயினான பார்ட் வந்து முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சொல்யூஷன் ஃபார்முலா என்ன, ஒய் இன்ட்டு இன்ட்டு இந்த டிஎக்ஸ் பை டிஒய் 1 or 2 சம் தான் நமக்கு வந்திருக்கு. எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் தான் அதிகமாக இருக்குது, இது வந்து 1 or 2 சம்ஸ் நமக்கு இருக்கும். இந்த டிஎக்ஸ் பை டிஒய் வந்து இங்கே மாறும்னு சொல்லியிருக்கிறோம், இங்கே எக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஈக்குவல் டு இன்டகிரல் க்யூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இது வந்து ஒரு இந்த ஃபார்முலா. அப்போது ஒய் இன்ட்டு வாட் இஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், எக்ஸ் க்யூப் இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ ஈக்குவல் டு இன்டகிரல் க்யூ, க்யூ வந்து நான் அடிச்சிட்டேன்னா எது க்யூ, 1/x². ஸோ 1/x² இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எக்ஸ் க்யூப் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இது இது கேன்சல் ஆயிரும். ஸோ இன்டகிரல் வெறும் எக்ஸ் மட்டும் இருக்குது இல்லையா, கரெக்டாக. ஸோ ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம், x² / 2 ப்ளஸ் சி. இங்கே வந்து y². இங்கே கொஸ்டினில் இந்த பார்ட் கொடுத்துருக்கு இல்லையா, இதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், சி வந்து கண்டுபிடிப்போம். எப்போவுமே கொஸ்டினில் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தா நம்ம சியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் 1 ஒய் 2 ஒய்க்கு வந்து 2,
x க்கு 1 equal to இங்க 1 ஸ்கொயர்டுனா பை 2 பிளஸ் சி சின்ஸ் x ஈக்குவல் டு 1 தென் y ஈக்குவல் டு 2 இந்த வேல்யூ கொடுத்துருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்கும், 2 இருக்கா, இந்த பிளஸ் 2 இந்த சைடு வந்தால் மைனஸ் 2 ஈக்குவல் டு சி வித் இம்ப்ளைஸ் சி ஈக்குவல் டு 2 மைனஸ் ஆஃப் என்ன, ஒன் அண்ட் ஆஃப், ஒன் அண்ட் ஆஃப் எப்படி எழுதுவோம், 3/2 இல்லையா. ஸோ 3/2 ஸோ த சொல்யூஷன் இஸ் தேர்ஃபோர் தீர்வு என்ன எழுதணும், y x ஸ்கொயர்டா x க்யூபா, x க்யூப் இல்லையா. ஸோ y x க்யூப் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2 இதுக்கு என்ன போடுவோம், 3/2 இதை கூட நீ இந்த பக்கம் கொண்டு வந்துரு. ஸோ 2/x³ ஈக்குவல் டு x² பிளஸ் 3. ஸோ இது ஆன்சர் வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம், 2y² பிளஸ் 3. ஸோ தேங்க் காட், உண்மையாலுமே இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா அந்த 15 சம்மும் ஒரு 2 டேஸில் முடிக்கணும்னு நினச்சேன், அதே மாதிரி இதை முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்து வர்றது வந்து வேர்டு ப்ராப்ளம், இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமாக வரும், இதே டைப்பு தான். அதையும் முடிச்சிட்டோம்னா 10th சாப்டர் வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர். ஏதோ 1 or 2 நடுவில் விட்டு போயிருக்கலாம், அதை என்னன்னு பார்த்து எடுக்கலாம். இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம்மையும் கோத்ரூ பண்ணிக்க. எப்போவுமே 40% ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் இன்க்ளூட்ஸ் எக்ஸாம்பிள் சம், ஒரு 40% எக்ஸசைஸாக இருக்கும், ஒரு 20% க்ரியேட்டிவ் க்வெஸ்சனாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் நீ படிச்சினா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ வென்எவர் யூ சீ த எக்ஸசைஸ் சம் இமீடியட்டாக எக்ஸாம்பிள் சம்மையும் பார்த்துரு, அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் போ. ஒரு 4 சாப்டர்னாலும் 4 சாப்டர் நறுக்குன்னு எல்லா சமயம் பார்த்துக்க. எல்லா சாப்டரையும் உனக்கு பார்க்க டைம் இல்லாட்டி உனக்கு எந்த சாப்டர் பிடித்தமாக இருக்கோ அது அந்த சாப்டரை தரவு பண்ணிட்டீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.